வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சியின் நண்பகல் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து தமிழ் தேவேந்திரன். மருத நில உணர்வுகளை எழுதியவருடா நம்ம மருத மலர் ஆசிரியர் உமா சங்கரிடா. மன்னர் பாதி மக்கள் பாதி மல்லரானடா. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய அலுவலகம் திறப்பு விழா. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் திருவாரூர் தெற்கு மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றியத்தில் 15/12/2019 இன்று சரியாக மாலை 3 மணி அளவில் மண்ணை சாலையில் உள்ள இடையர் கடை தெருவில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் தமிழன வேந்தர் டாக்டர் பே ஜான் பாண்டியன் அவர்களின் நல்லாசியுடன் நாகை திருவாரூர் மண்டல செயலாளர் புறப்பாவலர் டாக்டர் பாலை பட்டாபி ராமன் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. தமிழர் விடுதலை குற்றம் சார்பில் தமிழின பெரும்பாட்டான் நெற்கட்டும் சேவல் வீர தளபதி சா வெண்ணி காலாடியரின் வீர வணக்க பெருவிழா கூட்டமானது வருகின்ற 20/12/2019 வெள்ளிக்கிழமை சரியாக மாலை 5 மணி அளவில் சங்கரன்கோவில் வடக்கிரத வீதியில் வைத்து தமிழர் விடுதலை குற்றத்தின் தலைவர் ஆ வியனரசு அவர்கள் தலைமையில் நடைபெறுகிறது. இந்த வீர வணக்க நாள் பெருவிழா கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழர் விடுதலை கழக வழக்கறிஞர் ப ராஜ்குமார், தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் க மைக்கேல் ராஜ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞருமான சண்முக சுதாகர், தமிழர் விடுதலை குற்றத்தின் பொதுச் செயலாளர் எழிலரசு, தென்னக வேந்தர் கட்சியின் பேராசிரியர் இ பேச்சிமுத்து, தமிழக மக்கள் தன்னுரிமை கட்சியின் நல்வினை செல்வன், தமிழர் தேசிய பேரவையின் செயற்குழு உறுப்பினர் மு ரவி குடும்பர், தமிழர் விடுதலை குற்றத்தின் சி தங்கரசு ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். வீர வணக்க நாள் எழுச்சி உரையை தமிழக வாழ்வு உரிமை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தி வேல்முருகன் அவர்கள் சிறப்புரை வழங்குகிறார். தமிழர் விடுதலை கழகத்தின் தலைவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வருங்கால நீதியரசர் எங்கள் அரசியலின் வழிகாட்டி புலிகளின் தலைமை தளபதி அண்ணன் பா ராஜ்குமார் பாண்டியன் அவர்கள் வழிகாட்டுதலின்படி நடைபெற இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலில் தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட விட்டிலாபுரம் பஞ்சாயத்து தலைவருக்கு போட்டியிடும் தமிழர் விடுதலை கழகத்தின் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் உழைக்கும் மக்களின் வாழ்வியலின் முன்னேற்றத்திற்காக இளம் பருவத்திலே வாழ்நாளை அர்ப்பணித்து களமாடி வரும் சு மங்கள்ராஜ் பாண்டியன் கருங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரிகளிடம் நேற்று வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். இன்று தனது 16வது பிறந்தநாள் கொண்டாடும் தேசம் குவைத் ரமேஷ் மாமல்லர் அவர்களின் மூத்த மகன் ரா சுதீஷ் கண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை மருதமலர் செய்தி பிரிவின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஒன்றியம் மணலூர் ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் மேரி அவர்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் நேற்று வேட்பு மனு தாக்கல் செய்தார். மதுரை மாவட்டம் தமிழர் விடுதலை கழகத்தின் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளராக லட்சுமிபுரம் ப ராஜா தேவேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். நியமனம் செய்த தமிழர் விடுதலை கழகத்தின் நிறுவனத் தலைவர் நெல்லை சீமான் பார் ராஜ்குமார் அவர்களுக்கும் மாநில துணைச் செயலாளர் மதுரை முத்துப்பாண்டியன் அவர்களுக்கும் பரிந்துரை செய்த மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மதுரை கிழக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ப ராஜா தேவேந்திரன் நன்றியை தெரிவித்துள்ளார். மருதமலர் அன்றாட செய்திகளை அறிந்து கொள்ள மருதமலர் உறவுகள் செய்திகள் என்ற இணைய பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகின்றன. மருதமலர் உறவுகள் செய்திகள் மற்றும் ஒளித்தொகுப்புக்காக துபாயிலிருந்து மாரிராஜ் தேவேந்திரன்.